வணக்கம். மின் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வெலம்புரை தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்தி கொண்டு முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு இலங்கை, ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்று அங்கே தலைப்பிடப்பட்டு உதயன் பத்திரிகை தனது தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. எந்த வகையிலும் வாழ தகுதியற்ற நாடாக தற்போதைய அரசாங்கம் இலங்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் அரசு தேர்தல் ஒன்றுக்கும் முகம் கொடுத்தால் 2015 எதிர்கொண்டதை விட மோசமான தோல்வியை சந்திக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்திலே நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்த வகையிலும் வாழ தகுதியற்ற நாடாக தற்போதைய அரசாங்கம் இலங்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. எனவே புது வருடத்தில் இந்த அரசாங்கத்தை கவுழ்ப்பதற்கான செயற்திட்டத்தை அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுப்பது மிகவும் அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. இந்த நேரத்திலே கொரோனா தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. புதிய தொற்றாளர்களாக 741 பேர் இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே 23 உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் மொத்தமாக தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டவர்கள் 568,423 இருக்கக்கூடிய நேரத்தில் மொத்த உயிரிழப்புகளாக 14,484 பேர் இனங்காணப்பட்டிருக்கக்கூடியதாக, அல்லது புதிய இறப்புகள் இதுவரைக்குமான கொரோனா இறப்புகளாக 14,484 பேர் இதுவரைக்கும் அந்த தரவு பெறப்பட்டதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே குணமடைந்திருக்கிறார்கள் இந்த கொடிய தொற்றிலிருந்து 542,688 பேர் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனிய செய்திகளாக, நேற்று 2 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவு கடலிலே இறந்தோருடைய எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம், 3 இளைஞர்கள் நீராட சென்றிருக்கிறார்கள் முல்லைத்தீவு கடற்கரையிலே. அந்த நேரத்திலே 3 காணாமல் போயிருக்கிறார்கள். பின்னர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது, மீதி 2 சடலங்கள் மீட்கப்படாமல் இருந்தது. இந்த நேரத்திலே இன்றைய பத்திரிகைகளிலே மீதி 2 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு கடலிலே குளிக்க சென்று காணாமல் போயிருந்த ஏனைய 2 சடலங்களும் நேற்று மீட்கப்பட்டன. அவர்கள் மூழ்கிய இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலே அங்கே சடலங்கள் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவுனியாவைச் சேர்ந்த 3 நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கடலிலே குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அலையில் அள்ளிச் செல்லப்பட்டனர். ராகுலுடன் சென்றிருந்த பெண் ஒருவர் அது பற்றி அங்கிருந்தவர்களுக்கு கூறிய தகவலை அடுத்து அங்கே தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்போது ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் இப்பொழுது மீதி 2 பேருடைய சடலங்களும் சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்துவிடலாம். 276 கிலோ கஞ்சா மாதகளிலே மீட்கப்பட்டிருக்கிறது. காணி அபகரிப்புக்கான பழிவாங்கலாக இது அமைந்திருக்கிறதா என்று அங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இளபாளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாதகள் கடற்பரப்பிலே 276 கிலோகிராம் கஞ்சா பொதிகளாக நேற்று மீட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அவற்றை கடத்தி வந்தனர் என்ற குற்றச்சாட்டிலே அந்த பகுதியைச் சேர்ந்த 2 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மாதகளிலே கடந்த வாரம் காணி சுவரிப்புக்கு எதிராக போராடியவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதால் படையினுடைய பழிவாங்கும் செயற்பாடா இது என்று அந்த பகுதி மக்கள் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த 2 கடல் தொழிலுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையிலேயே மேற்கண்டவாறு குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல இது தொடர்பான கருத்தை முன்வைத்திருக்கிறார் முச்சந்தி முரளி. அப்ப கஞ்சாவை வைத்து வஞ்சம் தீர்க்கினோம் என்று சனம் சந்தேகப்படுகிறது, சரிதானோ என்று முச்சந்தி முரளியுடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளிலே பிணைமுறை வழக்கிலிருந்து ரவி கருணாநாயக விடுதலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கியினுடைய முறிகள் மோசடி தொடர்பிலே தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கின் 22 குற்றச்சாட்டுகளிலே 11 குற்றச்சாட்டுகள் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரவி கருணாநாயக்க உட்பட 10 பேரை இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட 10 பேர் இப்பொழுது அந்த 11 குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகளிலே பிரதிவாதிகள் முன்வைத்திருக்கக்கூடிய அடிப்படை ஆட்சேபனை தொடர்பிலான உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் குளம் பெர்பெச்சுவல் ட்ரஸ்ட் நிறுவனம் இப்பொழுது பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்ற பொழுதும்
தற்பொழுது அந்த நிறுவனம் இல்லை என்கின்ற காரணத்தால் 11 குற்றச்சாட்டுகளை முன்கொண்டு செல்வதற்கான எந்த விதமான சட்ட ஏற்பாடுகளும் இல்லை என தெரிவித்து அந்த 11 குற்றச்சாட்டுகளிலிருந்து குறித்த நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள் தனிநபர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அது நிறுவனம் தொடர்பான சட்டம் என்கின்ற காரணத்தால் அவர்கள் அந்த 11 குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாவற்குழியிலே வால்வெட் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டு குழுக்களுக்கிடையே மோதல், 10 பேர் மருத்துவமனையில் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. நாவற்குழியில் வால்வெட் என்கின்ற செய்தியோடு சேர்த்து இளவாலை பகுதியிலே இந்த இரண்டு குழுக்களுக்கிடையிலான மோதல் இடம்பெற்றிருக்கக்கூடியதான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தொடர்பான இவ்வாறான வால்வெட்டு தொடர்பான செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. இதே போல கேஸ் அடுப்புகள் வெடித்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாளாந்தம் பார்த்து வருகின்றோம். அந்த ரீதியிலே கைதடி மற்றும் கொடிகாமம் பகுதிகளிலும் இவ்வாறான கேஸ் அடுப்புகள் வெடித்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. மருத்துவ அதிகாரிக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வவுனியா வடக்கு சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக என்னும் ஒரு செய்தியும், இதே நேரத்திலே இந்த கேஸ் அடுப்புகள் தொடர்பான விழிப்பூட்டும் விடயங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்படுகிறது. குறிப்பாக பழைய கேஸ் தொடர்பான விற்பனைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே கேஸ் சிலிண்டர்களுக்கு புதிய வகை சீல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய வழிகாட்டுதல்களுக்கு அமைய சமையல் எரிவாயு கொள்கலன்களை மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்க லிட்ரோ மற்றும் லாஃப் கேஸ் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதற்கமைய அந்த நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு புதுவிதமான அந்த சீல்களை பயன்படுத்தும்படி அங்கே பணிக்கப்பட்டிருக்கிறது. புதிய லிட்ரோ கொள்கலன் அடையாளம் காண்பதற்காக அந்த நிறுவனத்துடைய எரிவாயு கொள்கலனிலே வெள்ளை பின்னணியிலே சிவப்பு நிறத்திலான லிட்ரோ நிறுவனத்தினுடைய இலட்சியினை பொறிக்கப்பட்ட பொலித்தீன் சீல் வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்திலே லாஃப் கேஸ் நிறுவனம் கொள்கலனிலே மஞ்சள் நிற பின்னணியிலே நீல நிற இலட்சியினை கொண்ட புதிய சீல் அங்கே அடிக்கப்பட்டதாக அந்த சீல் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே மக்கள் அதனை பார்த்து வாங்குவதன் ஊடாக ஏற்படக்கூடிய அந்த இடர்களை தவிர்த்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனைய செய்திகளாக வடக்கு வீடமைப்பிலே சஜித்தும் ஃபெயில் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நல்லாட்சி அரசிலே வீடமைப்பின் அமைச்சராக இருந்தபோது முறையான திட்டமிடல் இல்லாமல் வடக்கிலே ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய வீட்டுத் திட்டங்களால் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக கால்வாயிலே பாய்ந்தது டிப்பர், ஸ்தலத்திலே ஒருவர் பலி என்று ஒரு சம்பவம் தரப்பட்டிருக்கிறது. இது வட்டக்கட்சியிலே இடம்பெற்றிருக்கிறது. இரவு இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பிரியந்தவனுடைய உடல் பாகங்கள் இலங்கையை வந்தடைந்தது என்கின்ற செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அடிப்படைவாதத்துக்கு எதிராக இணையுங்கள், மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தி இருக்கிறது. பிரியந்தகுமாரவின் கொலை அடிப்படைவாதத்துக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கொரோனா தடுப்பூசி ஏற்றாதவர்கள் நாட்டுக்குள் நுழைந்தது எவ்வாறு, மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முறைப்பாடு அங்கே குறிப்பிட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒமிக்ரான் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நைஜீரிய பெண் கொரோனா தடுப்பூசிகள் எதனையும் செலுத்தவில்லை, அவர் எவ்வாறு நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டார் என்று கொரோனா வைரஸ் ஒழிப்பு குழுவிடம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முறையீடு செய்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய செய்திகளிலே நாங்கள் இது தொடர்பாக பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த கொடிய தொற்றாக இருக்கக்கூடிய ஒமிக்ரான் தொடர்பான தொற்றோடு இருப்பவர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுதும் அங்கே அவர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளவில்லை, மீண்டும் உள்ளே வரும் பொழுதும் தடுப்பூசி இல்லாமலே வந்திருந்தார். இது எவ்வாறு இடம்பெற்றிருந்தது என்று நேற்றைய பத்திரிகைகளிலும் குறிப்பிட பொறுப்புக்குரல் இடம்பெறாத விடத்து மனித உரிமை மீறல்கள் தொடரும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பேச்சாளர் சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய சுகாஷ் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மீன் விலையை உயர்த்தி நிவாரணம் வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை கோருவது பேசாலை மீனவர் சங்கமாக அமைந்திருக்கிறது. மீன் விலையை உடனடியாக உயர்த்தி மன்னார் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு பேசாலை மீனவர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அரசிடம் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏனைய செய்திகளாக பலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது பாராளுமன்றத்துக்குள் பாதுகாப்பு இல்லை, சபையை புறக்கணித்த எதிர்கட்சியினர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்குள் பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்று சபை அமர்வை புறக்கணித்து பாராளுமன்ற வளாகத்திலே போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தனர். சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தலைமையிலே பாராளுமன்றத்திலே நேற்று கூடிய நிலை சபை கூடியிருக்கக்கூடிய நிலையில் இந்த சபை நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி புறக்கணித்திருந்தது. தமது பாதுகாப்பு தொடர்பிலே கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சியினர் பாராளுமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்தனர். அத்துடன் சபாநாயகர் பாரபட்சமாக செயற்படுவதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் சபாநாயகர் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பி அச்சுறுத்தல் எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிற நிலையில் அரசாங்கத்துடன் இணைந்துள்ள உறுப்பினர்களை பலன்கள் பெறுகின்றதாகவும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஏனைய முன்பக்க செய்திகளிலே நாவற்குழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாள்வெட்டு தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாவகச்சேரியிலும் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. முன்னதாக நாங்கள் பார்த்திருந்தோம் சாவகச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய கைதடி மற்றும் கொடிகாம பகுதிகளிலும் இவ்வாறான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிரணியை சந்தித்த மஹிந்த என்று ஒரு புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்களுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கலந்துரையாடியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் நடவடிக்கை தொடர்பில் இந்தியா அதிருப்தி. நிதியமைச்சர் பசீலிடம் நேரடியாக கண்டனம் வெளியிடப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அண்மை கால நடவடிக்கைகள் குறித்து இந்தியா தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் பசீலிடம் இந்தியா தனது அதிருப்தியை நேரடியாக தெரிவித்துள்ளது. அண்மையிலே இரண்டு நாள் விஜயம் ஒன்றினை இந்த இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை சந்திப்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டு அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்திப்பிலே நிதியமைச்சர் பசீல் ராஜபக்சே அங்கே இந்திய விஜயத்தின் போது பல்வேறுபட்ட பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசியிருந்தார். குறிப்பாக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரோடும் சந்தித்து பேசிய பொழுது சில விடயங்கள் அங்கே அவருக்கு புலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையினுடைய நடவடிக்கை தொடர்பில் இந்தியா திருப்தி அடையவில்லை என்கின்ற விடயம் வெளிப்படையாக சுட்டிக்காட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தொடர்கிறது. சிறப்பு முத்திரையுடன் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு வந்தன என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே என்னென்ன முத்திரைகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்கின்ற விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இந்த பத்திரிகை மூலமாக. அதே நேரத்திலே கொரோனா பள்ளி 23 பள்ளியாக பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே சபாநாயகருடைய கட்டுப்பாட்டை பாராளுமன்றம் இழந்துள்ளது. எதிர்க்கட்சியினுடைய பிரதம குரோடா ஹிரியல தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் சபாநாயகரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளதென எதிர்க்கட்சியின் பிரதம குரோடா லக்ஷ்மண் கிரிகல் எம்பி தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் உயிரிழந்தவருக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே உயிரிழந்த 63 வயதுடைய முதியவர் ஒருவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வடக்கட்சியிலே கால்வாயிலே பாய்ந்தது டிப்பர் என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அங்கே ஸ்தலத்திலே ஒருவர் பலியாயிருக்கிறார். வேக கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வவுனியாவிலும் எரிவாயு அடுப்பு வெடித்தது என்கின்ற செய்தியும் முல்லைத்தீவு கடலில் காணாமல் போன மூவரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்கத்திலே புதிய அடையாளத்துடன் மீண்டும் எரிவாயு சிலிண்டர்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. 11 குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்று கட்டுப்படுத்திய முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கையும் உள்ளடக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பிரிந்தவன் படுகொலையை கண்டித்து பௌத்த அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணைக்கப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலீட்டு சபை உறுப்பினர்களுடைய ராஜினாமாக்களை ஏற்கொள்ள மறுப்பு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டு இன்றைய விளம்பரி பத்திரிகை தன்னுடைய முக்கிய செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது. இதே நேரத்தில் தினகுரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மாற்று பாராளுமன்றம் அமைத்தது எதிரணி என்றும் பாராளுமன்ற அமர்வை புறக்கணித்து நேற்று முதல் ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் அங்கே குறிப்பிட்டது அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற அமர்வை புறக்கணித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வெளியே மாற்று பாராளுமன்றம் என்ற பெயரிலே கூட்டத்தை நடாத்தியுள்ளார்கள்.
ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்திலே ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்றம் என்கின்ற தொழிற்பொருளிலே நேற்று திங்கட்கிழமை இந்த கூட்டத்தை நடாத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே பாராளுமன்றத்திலே விவாதத்தில் உரையாற்ற வேண்டிய விடயங்கள் அங்கிருந்து உரையாற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளிலே பாராளுமன்ற வரலாற்றிலே முதல் தடவையாக விவாதத்தை முடக்கிய எதிரணியின் 10 ரூபாய் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளினுடைய புறக்கணிப்பால் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே முதல் தடவையாக வரவு செலவு திட்டத்திலே இரு அமைச்சுக்கள் மீதும் 5 இராஜாங்க அமைச்சுகள் மீதும் விவாதம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்கட்சிகள் இன்றி விவாதம் இன்றியுமே இவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்னாள் போராளிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இவை கண்காணிக்கப்படுவதாகவும் இவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்ட அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றோம் என்று முன்னாள் போராளியான சே அரவிந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக வவுனியா தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றிலே நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக மேலும் அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இலங்கையின் செயல்களால் இந்தியா கடும் அதிருப்தி என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே அண்மை காலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சேவிடம் இந்தியா அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நாவற்குழியில் நேற்று வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வழமை போல சமையல் எரிவாயு விநியோகங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் கடலிலே மூழ்கிய 3 இளைஞர்களும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே டெங்கு ஆபத்து, சுகாதார பணிப்பாளர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கும், ஆபத்தான சூழல் காணப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியந்த குமாரவின் உடல் வந்தது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அது அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரியந்த குமாரவினுடைய உடல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு சொந்தமான UL 186 என்ற விமானத்தின் ஊடாக நேற்று மாலை 5:10 மணியளவில் அவரது உடல் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தப்பட்டு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமது பாதுகாப்பை வலியுறுத்தியும் அரசாங்க தரப்பு எம்பிக்கள் சிலரது செயற்பாடுகளை கண்டித்தும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பாராளுமன்ற வளாகத்திலே நேற்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பால்மாக்களுக்கு தட்டுப்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே தற்பொழுது இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் உள்ளூர் பால்மா வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் பால்மா பேக்கெட்டுகளுக்கான கேள்வியும் அதிகரித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பால்மா இறக்குமதி செய்வதற்கு டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பால்மா நிறுவனங்களிடமிருந்து முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா வகைகளுக்கான கொடுப்பினவுகளை செலுத்தாத காரணத்தினால் புதிய பால்மா தொகுதிகளை அனுப்ப முடிவதில்லை என்கின்ற விடயங்களையும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. நாட்டிலே ஒமிக்ரோன் அலை உருவாகும் நிலை சுகாதார தொழில் வல்லுநர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தின் ஒழுங்கற்ற முறையிலே மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனை செயல்முறையின் விளைவாக நாட்டிலே ஒமிக்ரோன் அலை உருவாகும் நிலை காணப்படுவதாக சுகாதார தொழில் வல்லுநர் சங்கத்தினுடைய தலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே மாந்தை கிழக்கு துணுக்காய் பிரதேசங்களிலே 23,803 ஏக்கர் காணிகளை அபகரிக்க முயற்சி. முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நில அபகரிப்பின் தாக்கத்தை பேசிய நிலம் குறும்படம் இந்தியாவிலே விருதினை வென்றதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மோசமாக சேதமாகப்பட்ட பருதுதுறை பிரதேச சபைக்கு சொந்தமான கிரவல் வீதி திட்டமிடலின்றி வெட்டப்பட்டதால் மக்கள் அவதி என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வேலனையை வெற்றி பெறச் செய்ய ஒன்றுபட்டு உழைப்போம் பிரதேச சபை உறுப்பினர் அழைப்பு என்கின்ற செய்தியும் வடக்கு மாகாண அரச சேவைகள் உத்தியோகத்தர்களுக்கான அறிவித்தல்களும் இடம்பெற்று இன்றைய பத்திரிகைகளிலே nb.gov.lk என்கின்ற வடக்கு மாகாண இணையதளத்திலே மற்றும் பத்திரிகைகள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மாகாண பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவின் அறிவித்தலுக்கு அமைய மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க விரும்பும் அலுவலர்களுக்கான விடயங்கள் அங்கே அமைய பெற்ற அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இருப்பது. அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது யாழ்ப்பாண ஆறு திட்டம் தயாரிக்கிறது நெதர்லாந்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண குடநாட்டிலே குடி தண்ணீர் பாசனத்துக்கான தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கான ஆறு திட்டத்தை நெதர்லாந்து அரசாங்கம் தயாரித்து வருவதாக இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் தனியாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் பண்டாரநாயக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே சுற்றாடல் அதிகார சபையினுடைய 40th ஆண்டு நிறைவு விழாவிலே அவர் ஆற்றிய உரையும் முக்கியத்துவம் பெறுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2030 ஆண்டுக்குள் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டுப்பாடுகளை இலக்காக கொண்ட நாடாக இலங்கையை மாற்ற நெதர்லாந்து தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்கின்ற விடயங்கள் அங்கே கூறப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. சமையல் செய்யும்போது தலைக்கவசம் அணியுங்கள், அடுப்பு வெடித்து தப்பிய பெண் தெரிவித்திருக்கிறார். நான் சமைக்கும் போது தலைக்கவசம் அணிந்திருந்ததால் அடுப்பு வெடிப்பு சம்பவத்தின் போதும் எந்தவித பாதிப்புமின்றி தப்பினேன். இந்த நாட்டிலே சமைக்கும் போது தலைக்கவசம் அணியுங்கள் என்று அவர் கூறியதாகவும் சிலிண்டரை மாற்ற முற்பட்ட போது அடுப்பு வெடித்ததிலே காயமின்றி தப்பிய பெண் இது தொடர்பாக கருத்தை முன்வைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹெல்மெட்டோடு அந்த பெண்மணி இருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. 3 மணி நேரமே நேற்று கூடியது பாராளுமன்றம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதம் நேற்று 3 மணி நேரத்துடனே நிறைவடைந்தது. வரவு செலவு திட்டம் இவ்வளவு குறைந்த நேரத்துக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது இதுவே முதல் தடவையாகும் என்றும் நேற்றைய தினம் காலை 9:30 கூடிய பாராளுமன்றம் 12:30 நிறைவடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியந்த குமாரவனுடைய உடல் இலங்கையை வந்தடைந்தது என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தொற்றுக்குள்ளாகி 23 பேர் நேற்று முன்தினம் பலியாக இருக்கக்கூடிய செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகரை தாக்குவதற்கு எவருக்கும் இடமளியோம் என்று அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் இருக்கும் வரையில் சபாநாயகர் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என்று ஆளும் கட்சியினுடைய பிரதம கொறடாவான அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று திங்கட்கிழமை ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நோய் நிலை குழந்தைகளுக்கு சிறப்பு ஒப்புதலுடன் தடுப்பூசி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்பட்ட நோய்கள் பல்வேறு சிக்கல்கள் உள்ள சிறுவர்களுக்கும் கை குழந்தைகளுக்கும் COVID-19 தடுப்பூசிகளை சிறப்பு ஒப்புதலுடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று மருத்துவ தொழில்நுட்ப சேவைகளுடைய பணிப்பாளர் மருத்துவர் அன்வர் ஹாசி ஹம்சானி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிட்டு அந்த விவரம் தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே அமைச்சர்களுக்கான ஒதுக்கீடுகள் விவாதமின்றி அங்கீகரிக்கப்பட்டதாக பாராளுமன்றத்திலே வரலாற்றிலே முதல் சம்பவமாக இது பதிவாகியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததை அடுத்து அங்கே பாராளுமன்ற அமர்வுகளில் அவர்கள் இருக்காததை அடுத்து இவ்வாறு அந்த விடயம் வரலாற்றிலே முதல் தடவையாக பதிவாகி இருக்கிறது. விவாதமின்றி அந்த விடயங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய புறக்கணிப்பால் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே முதல் தடவையாக வரவு செலவு திட்டத்திலே 2 அமைச்சுக்கள் மீதும் 5 இராஜாங்க அமைச்சுக்கள் மீதும் விவாதம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்கட்சிகள் இன்றியும் விவாதம் இன்றியும் இவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிராமப்புற மக்களுக்கான 2024 71,000 வீடுகள் பிரதமர் மஹிந்த அறிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளோடு செய்திகளை தொகுத்து வழங்கி விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.